முதலீடுகள் எப்படி வந்தன, உலக முதலீட்டாளர் மாநாட்டை எப்படி கூட்டினோம், அதே போல் தொழிற்சாலைகள் எத்தனை கொண்டு வந்திருக்கிறோம், அதனால் வேலைவாய்ப்புகள் எப்படி கிடைச்சிருக்கு, அந்த விவரங்களை எல்லாம் சொன்னார். அதே போல் அதை தொடர்ந்து இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஆட்சி காலத்தில் முதலீட்டை பற்றியும் குறிப்பிட்டார். அதே போல் உலக முதலீட்டாளர் மாநாட்டை கூட்டி எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு பெற்றிருக்கிறோம், எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு எத்தனை தொழிற்சாலைகள் உருவாக்கியிருக்கிறோம் என்பதையும் பேசியிருக்கிறார். அதற்கெல்லாம் இடையிடையில் நம்முடைய துறையினுடைய தொழில்துறையினுடைய அமைச்சர் தங்கம் தினகரன் அவர்கள் இடையிடையில் எழுந்து அதற்கு பதில் சொல்லாமல் பேசி முடித்ததற்கு பிறகு நிறைவாக அவருடைய பதிலுரையில் அவைகள்லாம் விளக்கமாக சொல்லப்படவிருக்கிறது. இருந்தாலும் இந்த முதலீட்டாளர்கள் சந்திக்க வெளிநாடு பயணத்திற்காக, தொழில்துறை பயணத்திற்காக நான் வெளிநாடு சென்று வந்த காரணத்தால் அதில் எனக்கும் பங்கு உண்டு என்ற அந்த உணர்வோடு சில விளக்கங்களை இந்த அவைக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து புதிய அந்நிய முதலீடுகளை பெறுவதற்காக புதிய முதலீடுகளை பெற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்ந்து போடப்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து 10 மாதங்களில் 131 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 69,375 கோடியே 54 லட்சம் ரூபாய் முதலீட்டை ஈர்த்திருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவது மட்டும் முக்கியமல்ல, அவரே பேசுகிறபோது சொன்னார், எம்ஓஏ போட்டுட்டா உடனே அடுத்த நிமிஷமே அல்லது அடுத்த மாதமே தொழிற்சாலை வந்துடும், வேலைவாய்ப்பு கிடைச்சிடும்னு நான் சொல்லலை, படிப்படியாகத்தான் அது வரும் என்ற அந்த நோக்கத்தையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகளை கொண்டு வருவது தான் மிக மிக முக்கியம். அந்த வகையில் இந்த 10 மாதங்களில் புதிய முதலீடுகள் வந்திருக்கிறது, புதிய தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டிருக்கிறது, புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சியினுடைய பயன் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே சென்றடையாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் அது சென்றாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அரசு தன்னுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறைந்த மாவட்டங்களுக்கும் அதனுடைய வளர்ச்சி பயன்களை மக்கள் சென்றடைய வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதனால்தான் இன்றைக்கு கூட பிரபலமான தமிழ் பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகை தலையங்கத்தை பார்த்தா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதில் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, இன்று காலையில் வந்த பத்திரிகையில், தமிழ்நாட்டில் குவிகிறது அந்நிய நேரடி முதலீடுகள் என்று இந்த அரசை பாராட்டி தலையங்கமே எழுதியிருக்கிறது. ஏற்கனவே ஆங்கில நாளேடு இந்து பத்திரிகையில் அந்நிய முதலீடுகளை இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று பாராட்டி எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசினுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனமே 2021 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் 41.5% அதிகரித்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறது. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா 16% வீழ்ச்சியை சந்தித்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பெருமை தக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் தமிழ்நாட்டினுடைய பங்கு 4 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தொழில்துறை வழிகாட்டி நிறுவனமாக இருக்கக்கூடிய கைடன்ஸ் தமிழ்நாடு ஆசியா ஓஷியானியா பகுதியில் சிறந்த தொழில் முதலீடு ஊக்குவிப்பு முகமை என்ற சர்வதேச விருதினை இந்த அரசு பெற்றிருக்கிறது. அமெரிக்க தூதரகமே இந்த அரசை பாராட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டை தொழில் முதலீட்டாளர்கள் முக்கிய மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய தொழில்துறைக்கு, குறிப்பாக நம்முடைய தொழில்துறையை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், அவருக்கு துணை நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறைக்கு, தொழில்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் மனமார்ந்த பாராட்ட வாழ்த்துக்களை இந்த அவையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த தொழில்துறை டீம் நிச்சயம் உறுதியாக தமிழ்நாட்டை தொழில்துறை மாநிலமாக ஆக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
தொழில் வளர்ச்சிக்கு அவரே சொன்னார், தொழில் வளர்ச்சின்னா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் தொழிலை தேடி வருவாங்க. எனவே சட்டம் ஒழுங்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு தொழில் வளர்ச்சி நிச்சயம் தேவைப்படுகிறது. அதை மனதில் வச்சு தான் தொழில்துறை வளர்ச்சிக்கு நானும் இந்த துறையினுடைய பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் அவருக்கு கீழ் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த துறையும் அதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். உழைத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம நீங்களும் இதற்கு ஊக்கத்தை உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் முன்வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிட்டு, சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து அமைகிறேன். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா ப்ளேல இந்த நம்பர்லயும் ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.